எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல நினைத்ததை நினைத்தபடியே நடத்தி கொள்ள தினமும் காலையில் கண் விழித்ததும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பற்றி பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். தினமும் காலையில் கண் விழித்ததும் அன்றைய நாள் நல்லபடியாக அமைய வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டு எழும் பழக்கம் பலருக்கும் உண்டு. ஆனா அன்றைய நாளை பரிசாக தந்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்து விட்டு அன்றைய நாளை ஆரம்பிக்கும் பழக்கம் ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கு. தெய்வ சிந்தனை, நல்ல எண்ணங்கள் ஆகியவற்றோடு ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக நல்ல நாட்களாகவே அமையும். அந்த நாளில் நாம் நினைத்த அனைத்தும் நினைத்தபடியே நடந்து அன்றைய நாள் வெற்றிகரமாக அமைய சில மந்திரங்களை தினமும் சொல்லிக்கிட்டே வந்தாலே வெற்றிகள் எப்பொழுதும் நம் வசமாகும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடக்க வேண்டும். தினசரி நாம் செய்யும் காரியங்களில் வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆசை எல்லோருக்குமே இருக்கு. ஆனா அனைவருக்கும் நினைக்கும் அனைத்துமே நடக்குதா அப்படின்னு கேட்டா பெரும்பாலும் இல்லை என்ற பதில் தான் வரும். அதே நேரத்தில் நாள் முழுவதும் அனைத்து காரியங்களும் சுறுசுறுப்பாக நடைபெறவும் திட்டமிட்டபடி அனைத்தையும் சரியாக செய்து முடிக்க நம்முடைய முன்னோர்கள் சில முறைகளை நமக்கு சொல்லிதான் வச்சிருக்காங்க. சில மந்திரங்கள் நாம் நினைத்தவற்றை நினைத்தபடியே நடத்தி வைக்கும் சக்தி படைத்தது. அப்படியான மந்திரங்களை நாம தினமும் சொல்லிக்கிட்டே வந்தா நாம் நினைக்கும் காரியங்களும் நாம் நினைத்தபடியே நடக்கும். பொதுவாக எந்த ஒரு மந்திரம் என்றாலுமே மற்ற நேரங்களில் சொல்வதை விடவும் அதிகாலை வேலை அல்லது பிரம்ம முகூர்த்த வேலையில் சொல்லிக்கிட்டே வந்தா அதற்கான பலன் கூடுதலாகவே கிடைக்கும். தினமும் காலையில நாம தூங்கி எழுந்ததும் தரையில் கால் படுவதற்கு முன்பாக நம்மை தாங்கும் பூமா தேவியை வணங்கி அவளின் அனுமதியையும் ஆசியையும் நிச்சயமாக பெறணும். இதுதான் நியதியும் கூட. அதற்கு பிறகு ஆரம்பிக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாகவே முடியும் என்பதும் ஐதீகம். இதனாலேயே காலையில் எழுந்ததும் நிலத்தை தொட்டு வணங்கிவிட்டு பிறகு நிலத்தில் காலை வைத்து நமது அன்றாட பணிகளை ஆரம்பிக்க வேணும்னு நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்படி நாம காலையில் கண் விழித்ததும் நிலத்தை தொட்டு வணங்கிய பிறகு பிராதஸ்மரணம் மந்திரம் எனப்படும் பூமா தேவி கூறிய மந்திரத்தை சொல்லணும். அந்த மந்திரம் சமுத்திரவசனே தேவி பர்வத ஸ்தன மண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துப்யம் பாதஸ்பர்சம் சமஸ்வமே. இந்த மந்திரத்தின் பொருள் சமுத்திரம் எனப்படும் கடலை தனது ஆடையாகவும் பசுமை நிறைந்த வனப்பகுதிகளை உடலின் அங்கங்களாகவும் கொண்டுள்ள நில மகளே, விஷ்ணுவின் துணைவியே, உன்னை வணங்குகின்றேன். எனது பாதங்களை உன் மீது வைத்து நடப்பதற்கு என்னை மன்னித்து உனது அருளை தர வேண்டும். இப்படியாக இந்த மந்திரத்தை சொல்லி நிலத்தை தொட்டு வணங்குவதே முறை. அதற்கு பிறகு இரண்டு கைகளின் உள்ளங்கைகளையும் பார்த்து கரதர்சன மந்திரத்தையும் சொல்லி வணங்கணும். கரதர்சன மந்திரம் கராக்கரே வசதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலே து கோவிந்த பிரபாதே கரதர்சனம். இந்த மந்திரத்தின் பொருள் கரத்தின் உட்பகுதியில் மேல்புறத்தில் வாசம் செய்யும் லக்ஷ்மி தேவி, கரத்தின் மத்திய பகுதியில் வாசம் செய்யும் சரஸ்வதி தேவி, கரத்தின் அடிப்பகுதியில் வாசம் செய்யும் மகாவிஷ்ணுவே, உன்னை வணங்குகின்றேன். உங்களை எனது கரத்தில் தரிசித்து உங்களின் அருளையும் வேண்டுகின்றேன். இப்படியாக இந்த இரண்டு மந்திரங்களையும் சொல்லி வணங்கிய பிறகு தினமும் அன்றைய நாளை ஆரம்பித்தால் எல்லாமே வெற்றிகரமாகவே அமையும். நினைத்த காரியங்கள் அனைத்துமே நினைத்தபடியே நடக்கும். தினமும் காலையில் எழுந்ததும் உள்ளங்கையை தரிசித்து வணங்கி வருபவர்களுக்கு மகாலட்சுமி தேவியின் அருள் எப்பொழுதும் நிறைந்தே இருக்கும் என்பதே காலம் காலமாக நமது முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டுகிட்டு வரும் ஒரு முறை. அதே போல லட்சுமி தேவி நிரந்தரமாக வாசம் செய்யும் பொருட்களான முகம் பார்க்கும் கண்ணாடி, தண்ணீர் போன்றவற்றையும் காலை எழுந்தவுடனேயே கண்விழித்தவுடன் முதலில் பார்ப்பது பல ஐஸ்வர்யங்களையும் நிச்சயமாக நமக்கு சேர்த்து கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்கிற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.